ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கும் ஆன்மீக சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமுறை தான் எதுக்காக இது நம்ம பண்ணுறோன்னா கருந்து ஸ்ட்ரீயிலேருந்து நம்ம எப்படி வெளிவேறது அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம வீட்டிலையோ நம்ம கிட்டையோ ஏதாவது இருந்தால் அதில் வந்து நம்மள எப்படி தற்காத்து கொள்வதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு ஒரு வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உடல்நிலை குறைவுபாடு சண்டை சச்சரவு இதை மாதிரி தான் போயிட்டுருக்கும் நிம்மதின்றதே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்க கூடிய வீடுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவிகிதம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரலாம் இது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பரிகார விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு முறை இது கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் காஞ்ச மிளகா உப்பு மிளகு இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி போடுவோம் இது வந்து ஒரு வித்தியாசமான முறை இந்த முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு ஒரு அந்த பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை நிலவரது உங்களுக்கு புரியுங்கன் கூடவே அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குத் தேவையான பொருட்கள் மூணு பொருட்கள் ஒன்று பருத்தி கொட்டை வரமிளகாய் ஓமம் இந்த மூணு பொருட்கள் தான் இந்த மூணு பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மள வந்து பாதுகாத்து கொள்கிறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் ஒருத்தர் ஒரு பர்சனுக்கு சுத்தணுனாலும் இந்த முறையில் தான் சுற்றணும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கே சுற்றணுன்னாலும் இப்படி தான் நீங்கள் சுற்றணும் இல்லை உங்கள் வீட்டுக்கு சுத்தணுன்னாலும் இப்படி தான் சுற்றணும் நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா உட்காந்துட்டு கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு பொருளாக ஃபஸ்ட்டு வந்து பருத்தி கொட்டை ஒரு மூணு எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு மூணு முறை சுற்றுங்க அடுத்தது வரமிளகாய் மூணு எடுத்துக்கோங்க அது ஒரு மூணு முறை சுற்றுங்க அடுத்தது ஓமம் ஓமத்தை ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் ஒரு மூணு முறை சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதை வந்துட்டு ஒரு பேப்பரில் செப்ரேட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் போயிட்டு அப்படி இந்த தூவம் போடுவோம் இல்லைங்களா சாம்பிராணி போடக்கூடிய ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டை வச்சு அதில் ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அந்த ஜுவாலையில் இந்த சுற்றி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பொருட்களை முன்னோற்றி கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டுருங்க அதில் எரிஞ்சிடும் கூடவே உங்ககிட்ட மா குச்சி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க இருக்க குச்சி இருந்தாலும் போடுங்க இருந்துச்சுன்னா போடுங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூணுட்டு மட்டும் போட்டு நாங்கள் அந்த நெருப்பில் எரிய விடுங்க அந்த மாதிரி எரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்பேற்பட்ட நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தெரித்து ஓடிவிடும் இந்த பரிகாரத்தின் மூலமாக அடுத்தது இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் செய்யக்கூடியதில்லை தொடர்ந்து மூணு நாட்கள் நீங்கள் நம்பிக்கையோட ஃபுல் ஃபெய்த்தோடு செய்யணும் அது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட கந்திஸ்டி பில்லி சூனியம் சைவனை வேறு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளேயோ நமக்குள்ளேயோ இருந்தாலும் எல்லாமே வெளியில் தெரித்து ஓடிவிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தியான ஒரு ஒரு லைஃப் வந்து நம்ம நல்லா வாழலாம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவான ஒரு ரெமடி தான் இந்த பரிகாரம் இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கும் பண்ணலாம் பெரியவங்களுக்கும் பண்ணலாம் எல்லாருக்கும் பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுசாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருந்திருக்கும் ஜென்ரலாக நம்ம சுற்றி போடக்கூடிய முறைகள் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான முறை அதே மாதிரி இது நூறு சதவிகிதம் பலன் தரக்கூடிய ஒரு முறை தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருக்காங்க அதனால் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்